வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து முட்டைக்கறி வைக்க போறோம். முட்டைக்கறியில வந்து நம்ம வந்து காய்கறி எல்லாம் சேர்க்காம ஒரு திக்கான ஒரு முட்டைக்கறி வைக்க போறோம். அந்த கிரேவி வந்து நல்லா ரிச்சா இருக்கும் பக்கத்துக்கு. இன்னொன்று வந்து அது வந்து சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாம் வச்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை ஒன்று பாதியமாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி பழம் அதையும் இதோடு சேர்த்துக்கிங்க. அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு தயிர், புளிக்காத தயிரை பார்த்து போட்டுக்கிங்க. அது இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க எப்படி நம்ம கறி வைக்கிறது, அந்த குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டி காயிட்டோம். இப்போ நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து ஒரு பிரியாணி இலை, பட்டை ஒன்று, ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் இதை போட்டுக்குவோம். இது கூட கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கிங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிங்க. எதுக்கு நெய்னாக்கா வாசத்துக்கு நல்லா மணமாகவும் இருக்கும். இதெல்லாம் பொழிஞ்சோடனே நம்மளுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. பொடியாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணி இதில் போட்டுங்க. சேர்த்துங்க இதோட. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிங்க. அப்போ சுருக்க வந்து வெங்காயம் சுருக்க வெந்துடும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம ஒரு கலந்தி ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வந்து போட்டுக்கிங்க. அதுக்கு என்ன வேகட்டும், பச்சை வாடை போட்டோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது ஒரு கிண்டு கிண்டிக்குவோம். இதில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. இது மிக்ஸ் ஜாதியில் கலந்து ஊற்றுனால அந்த கலரில் இருக்குது தண்ணி. இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பிறகு நம்ம மசாலா சேர்த்துருவோம். பாருங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொதி வந்துருச்சு, லேசான கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம மசாலா சேர்த்துருவோம். இந்த நம்ம அரைச்சோம்ல அது வந்து ரொம்ப நேவாக அரைக்காமல் கொஞ்சம் திப்பி திப்பி அரைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் அணிலை குறைச்சி வச்சுக்கிங்க. ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய், 3 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள். மிளகாத்தூளோட மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து அந்த கறி வந்து நம்மளுக்கு வந்து ருசியாக இருக்கும். குழம்பு வந்து நல்லா ருசியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் கிடைக்கும். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே மெதுவாகவே அனல் மெதுவான அனல்னே கொதிக்கட்டும். மூடி போட்டுச்சுவோம். அனல் வந்து நான் மெதுவாக தான் வச்சுருக்கேன். இடையில வந்து நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கிங்க.
ரெண்டு தடவை கிண்டிட்டா போதும். நல்லா எண்ணெய் வர வரைக்கும் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க வைப்போம். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே கிண்டி விட்டு கொஞ்ச நாள் வேக விடுவோம். மறுபடியும் இது வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம முட்டையை ரெடி பண்ணிடுவோம். முட்டை கறிக்கு நான் வந்து ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 6 முட்டையில் வந்து நீங்கள் வந்து ஒரு கீரை போட்டுக்கிங்க. இப்படி உங்களுக்கு எப்படிமோ அப்படி போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் வந்து நம்மளுக்கு உள்ளுக்கு வரைக்கும் இறங்கும். இந்த மாதிரி போட்டுக்கிங்க. இப்போ இன்னொரு பேன் எடுத்து வச்சுக்கிங்க. அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிங்க. லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதில் ஒரு டீஸ்பூனு மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள் போட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற முட்டையே போட்டுருவோம். முட்டையை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. ரொம்ப நாள் வேக விடாதீங்க. 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். மசாலாலாம் அதோட சேர்ந்து வச்சுட்டு கரிஞ்சிடாமல் பார்த்துக்கிங்க. மசாலாலாம் நல்லா கரிஞ்சிடும். பாருங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இல்லைனாக்கா ரொம்ப ஹார்ட் ஆயிடும் முட்டை. நல்லா இருக்கா சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கரும்பு குழம்புல ஊற்றிடுவோம். போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம். லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்படியே இருக்கட்டும். முட்டை வந்து நம்ம வந்து கீரல் போட்டு போட்டிருக்கோம். அப்படி போடுறதுனால அதில் உள்ள சாந்தெல்லாம் வந்து நம்ம குழம்போட சாந்தெல்லாம் வந்து அது முட்டையில் வந்து இறங்கும். அப்போ அது வந்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ருசியாக இருக்கும்.